என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. ஏன் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிறது? மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்று சொன்னால் யோகாசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுகின்றது. நிச்சயமாக யோகாசனம் செய்கிறவர்கள் மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபட்டு விடுவார்கள். அவருடைய செயல்பாடுகள் தனியாக இருக்கும். அவர்கள் நினைத்ததெல்லாம் இதில் நடக்கும். அதான் யோக ஆசனம் என்று இதுக்கு வைத்திருக்கிறார்கள். என் வெறும் ஆசனம் என்று வைக்கக்கூடாதா? ஏன் யோகாசனம் என்று வைத்திருக்கிறார்கள்? யோகம் என்றால் அவர்கள் கிட்டாததெல்லாம் கிட்டிவிடும். அதான் அனுபவ உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு ஃப்ரண்ட்லைன் மில்லினியன் பள்ளி திருப்பூரில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் நந்தகுமார் மாணவர்களை எவ்வளோ அழகாக இதை வளர்க்கியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவரோடு இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இதை கொண்டு வந்த ரவி அவர்களைத்தான் நான் போற்ற வேண்டும். இத்தனை மாணவர்கள் இதுவரைக்கும் இங்கே ஒரே மொத்தமாக வந்ததில்லை. 25 பேர், 30 பேர் வருவாங்க. இன்றைக்கு 40 பேரை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு தனியாக காரமத்தி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யோகத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்பு, பிரியம், மனித குலத்திற்கு இது ஒரு நன்மை செய்யக்கூடியவை என்ற ஒரு ஆர்வத்தில் இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் பல முறை திருப்பூருக்கு வந்திருக்கின்றேன். அங்கே எல்லா பள்ளிகளிலும் யோகாசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கென்றே தனியாக ஆசிரியர்களை அமைத்திருக்கின்றார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு ஏகபாத சிரசாசனம் என்னும் கடினமான ஆசனங்களை செய்யப்போகிறார்கள். அஸ்மிகா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், தர்னீஷ் குமரன் 3வது வகுப்பு, சூர்யா 9வது வகுப்பு, அஸ்வந்த் குமார் 8வது வகுப்பு. இதில் பாருங்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் வந்திருக்கிறார்கள். யோகாசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை. 2 வயதிலிருந்து 100 வயது வரைக்கும் பண்ணலாம், யார் வேணாலும் செய்யலாம். முழுமையாக ஆசனம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, முயன்றாலே பலன் கிடைக்கும். அதைத்தான் நாம் இதை கவனிக்க வேண்டும். முழு பலனும் வேண்டுமென்றால் முழுமையாக ஆசனம் செய்ய வேண்டுவது அல்ல. என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது ஏகபாத ஆசனத்தை வலது கால் கொண்டு செய்ய வேண்டும். எங்கே ஆரம்பிகள் பார்க்கலாம். வலது காலை வைத்து ஏகபாத ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக, அமைதியாக, அவசரப்படாமல் இந்த ஏகபாத ஆசனத்தை செய்யுங்கள். ஆக்சிஜன் அதிகமாக கிடைத்தால் பிளட் பியூரிஃபிகேஷன், இரத்த சுத்தி அதிகமாக கிடைக்கும். சுத்த இரத்தம் எல்லா பகுதிகளுக்கும் போகும் பொழுது நோயேன் வரப்போகிறது? எந்த பகுதிக்காவது சுத்த இரத்தம் கிடைக்காவிட்டால் தான் நோய் வருகிறது. இந்த ஆசனத்தை மெதுவாக கலைங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே வலது பக்கம் திரும்புங்க. நீ அவனை பாரு, நீங்கள் திரும்ப, நீ இவனை பாரு. நேராக நிமிர்ந்து பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது முதன் முதலாக வலது காலை தூக்கி மெதுவாக போடுங்கள். பிராணமய கோஷம், நுரையீரல், இருதயம் சரியாக செயல்படும். இந்த ரெண்டும் தான் நமது வாழ்க்கைக்கு முக்கியமான உறுப்புகள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வாருங்கள். நேராக அங்கே திரும்பி உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். ஆனால் சரியான ஆசிரியர்கள் இருப்பார்களே ஆனால் மாணவர்களுக்கு கடினமான ஆசனங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியரை போற்ற வேண்டும்.
இது போன்ற ஆசனங்கள் அவர்கள் செய்தால் நோயே வராது. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் கூடிவிடும். மாணவர்களுக்கு அதுதான் முக்கியம், நினைவாற்றல், நோயற்ற வாழ்வு. இது ரெண்டு இருந்ததுன்னா அவன் நினைச்ச பாடத்தில், நினைச்ச பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு இடம் கிடைக்கும், அவன் வெற்றி பெறுவான். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மனித சமுதாயத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெரிய தலைவராக ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.